பன்னாரி முதல் ஆசனூர் வரை வனச்சாலையில் பயணிக்க நுழைவு கட்டணம் வசூலிக்க உள்ளதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சோதனை சாவடி வழியே பயணிக்கும் வாகனங்களுக்கு வனத்துறை சார்பில் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் என ஆட்சியர் கதிரவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஈரோடு மாவட்டம் பன்னாரி திம்பம் ஆசனூர் வழியாக தேசிய நெடுஞ்சாலை வழியாக கர்நாடக மாநிலத்திலிருந்தும் வாகனங்கள் மூலமாக சரக்குகள் கொண்டு செல்லப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சரக்கு வாகனங்கள் அடிக்கடி பழுதாகிவிடுவதால் சாலையில் வாகன போக்குவரத்து தடை ஏற்படுகிறது. போக்குவரத்தை சரி செய்வதற்கும் சரக்கு வாகனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் சில மாதங்களாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதையடுத்து நுழைவு கட்டணம் வசூலிக்க மாவட்ட நிர்வாகத்தால் முடிவு செய்யப்பட்டு வரும் 20ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.